ஹாய் அன்பு நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மன்னன் துட்டன் காமன் கல்லறை பற்றியும் அதில் கண்டுபிடிக்கப்பட்ட பல கோடி மதிப்பிலான நகைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நமது சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் நண்பன் வீடியோக்குள் செல்லலாம் வாருங்கள் நண்பர்களே எகிப்து வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குடியரசு நாடு கெய்ரோ இந்நாட்டின் தலைநகராகும் இது உலகின் பதினைந்தாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகும் மேற்கே லிபியாவையும் தெற்கே சூடானையும் கிழக்கே காசாக்கரை மற்றும் இஸ்ரேலையும் எல்லையாக கொண்ட எகிப்தின் பரப்பளவு சுமார் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் வடக்கு கரக்கரையில் மத்திய தரைக்கடலும் கிழக்கு கரையில் செங்கடலும் எகிப்தின் எல்லைகளாக உள்ளன எகிப்தின் சினாய் தீபகற்பம் தென்மேற்கு ஆசியாவில் உள்ளதால் இந்நாடு இருக்கண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது எகிப்தின் ஜீவநதியாக நைல் நதி பாய்கிறது நைல் நதி கரையில் இருக்கும் விவசாய நிலங்களை தவிர பெரும்பாலான நிலங்கள் பாலைவனங்களாகவே உள்ளன இந்த நைல் நதிக்கரை ஓரம் ஹோவர்டு கார்டர் பிரிட்டனைச் சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளர் ஆய்வு செய்து கொண்டிருந்தார் அவரது வாழ்நாளில் பெரும்பாலான ஆராய்ச்சிகளை எகிப்திலேயே மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எகிப்தின் நைல் நதியோரம் இருக்கும் தீப்ஸ் பகுதியில் தனது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தார் ஹோவர்ட் சில வாரங்கள் தேடியும் எதையும் கண்டறிய இயலவில்லை அங்கிருந்து கிளம்பலாம் என்று முடிவெடுத்தார்கள் தங்குவதற்கு போடப்பட்டிருந்த கூடாரங்களை எல்லாம் களைத்து கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே தண்ணீர் சுமந்து வந்த எகிப்திய சிறுவன் ஒருவன் கல் தடுக்கி கீழே விழுந்தான் என்ன கல் இது என்று குழுவினர் அந்த பகுதியை கொஞ்சம் தோண்டினர் அது வெறும் கல்லல்ல கீழே இறங்கிச் செல்லும் படிக்கட்டின் ஒரு பகுதி என்பதை கொண்டார்கள் அந்த படிக்கட்டுகளை மேலும் தூண்டிய போது பழமையான எகிப்திய ஓவிய எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டு ஒன்றை ஹோவர்டு கொண்டார் நிச்சயம் இது ஒரு அரசரின் கல்லறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார் லார்ட் கார்னர்வோனுக்கு இது குறித்து தகவல் அனுப்பினார் கார்னர் கார்னர்வோன் பிரிட்டனின் பெரும் பணக்காரர் ஹோவர்டின் ஆராய்ச்சிக்கு நிதியுதவி செய்து கொண்டிருந்தார் அவர் இரண்டு வாரங்களுக்கு பிறகு அங்கே வந்து சேர்ந்தார் ஒவ்வொரு கார்னர் ஒன் தலைமையில் அவர்களது குழுவினர் அந்த பகுதியை தோண்ட ஆரம்பித்தார்கள் கதவு ஒன்று புலப்பட்டது அதை திறந்து உள்ளே செல்ல பயந்தார்கள் காரணம் இந்த கல்லறையை சிறந்து செல்பவர்கள் சிங்கம் குதிரை நைல் நதியில் வாழும் முதலையால் மரணமடைவார்கள் என்று அங்கே மிரட்டலான ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது எகிப்திய சிறுவன் ஒருவனை உள்ளே அனுப்பினார்கள் அவன் உள்ளே சென்று உயிரோடு திரும்பி வந்தான் பின்பு ஹோபர்ட் கார்னர் ஓன் குழுவினர் உள்ளே சென்றார்கள் அது ஏராளமான புதையல்களை கொண்டிருந்த ஒரு எகிப்திய அரசரின் கல்லறை அந்த அரசரின் பெயர் துட்டன் காமன் கிமு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு வரை ஆட்சி செய்த எகிப்தின் பதினெட்டாவது வம்ச அரசர் துட்டன் காமன் தனது ஒன்பதாவது வயதிலேயே பதவியேற்ற அவர் பத்தொன்பதாவது வயதில் இறந்து போனார் மோசமான எலும்பு முறிவு கடுமையான மலேரியா என்று இறப்புக்கு சில காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன எகிப்திய மக்கள் தங்கள் அரசர்களை கடவுளாக வழிபடும் நம்பிக்கை கொண்டவர்கள் இறப்புக்கு பிறகு அந்த அரசர்கள் தங்களது மறுவாழ்வில் சகல வசதிகளுடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஏராளமான நகைகளையும் பொருட்களையும் கல்லறைக்குள் புதைத்து வைத்தும் பழக்கம் கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் துட்டன்காமலின் உடலும் நீண்ட காலம் கெட்டுப்போகாதபடி போகாதபடி மம்மியாக்கப்பட்டது ஏராளமான செல்வங்களுடன் அவரது உடல் உடல் புதைக்கப்பட்டு பிரமிடு உருவாக்கப்பட்டது பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் எகிப்தில் ஏராளமான தொல்பொருள் ஆய்வாளர்களும் புதையல் வேட்டைக்காரர்களும் பிரமிடுகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் ஏனென்றால் கிடைக்கும் செல்வத்தில் பாதியை அதை கண்டெடுப்பவர்களை வைத்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இன்னொரு பக்கம் கொள்ளையர்களும் பிரமிடுகளை கண்டறிந்து சூறையாடிக் கொண்டிருந்தனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் சுமார் மூவாயிரத்து இருநூறு வருட பழமையான துட்டன்காமனின் கல்லறை ஹோவர்டால் கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்தில் கண்டறியப்பட்டதிலேயே முழுமையான முக்கியமான கல்லறை இது சரி துட்டன்காமனின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட செல்வங்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்வோமா துட்டன்காமனின் கல்லறை முகமூடி அதாவது புதைக்கப்படும் எகிப்து அரசர்களின் முகங்களை உலோகத்தில் அழகான முகமூடியாக செதுக்கி மம்மியின் மீது வைத்து பொருத்தி சவப்பட்டியை மூடிவிடுவார்கள் துட்டன்காமனின் முகமூடி முழுவதும் தங்கத்தால் ஆனது முகம் கொண்ட அனுபிஸ் என்ற கடவுள் சிலை கல்லறைகளை இந்த கடவுளே பாதுகாப்பார் என்பது எகிப்தியர்களின் நம்பிக்கை துட்டன் காமனின் முகமுடிவும் கொண்ட நான்கு ஜாடிகள் இவை ஒவ்வொன்றிலும் அரசரது உள்ளுறுப்புகள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன மறுபிறவியில் அரசர் அந்த உறுப்புகளை புரிந்து கொள்வார் என்பது அவர்களது நம்பிக்கை எகிப்து வெப்பம் நிறைந்த தேசம் அல்லவா கல்லறைக்கு உள்ளும் வியர்க்கும் அல்லவா எனவே தங்கத்தாலான கலைநயமிக்க விசிறி ஒன்றும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது செனட் என்ற சதுரங்கம் போன்ற விளையாட்டு பலகையும் அதற்கான காய்களும் அங்கே வைக்கப்பட்டிருந்தன எகிப்தியர்கள் வலிமையின் அடையாளமாக கருதியதும் எகிப்திய அரசர்கள் விரும்பி வளர்த்த செல்ல பிராணியும் சிறுத்தை தான் துட்டன்காமலின் கல்லறையில் தங்கத்தாலான சிறுத்தையின் தலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது எகிப்தியர்கள் பூமராங் என்ற வளைந்த கம்பிகளை வைத்து பறவைகளை வேட்டையாடி வந்தார்கள் அவையும் கல்லறையில் இருந்தன இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை உயிர்களை மனித இனத்தை எல்லாம் படைத்ததாக எகிப்தியர்கள் வழிபடும் நீளத்தொப்பி அணிந்த இப்டா என்ற கடவுளின் சிலை அங்கே இருந்தது அது மட்டுமல்லாமல் வேறு சில கடவுளின் சிலை அங்கு இருந்தது வேறு சில கடவுள்களின் சிலைகள் பிரம்மாண்டமாக இருந்தன அரசர் அமர்வதற்கு தங்கத்தாலான அரியணை ஒன்றும் இருந்தது நகர்வளம் செல்ல தங்கத்தாலான ரதம் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தன பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்ட அலங்கார வேலைப்பாடுகள் அமைந்த நறுமண திரவியும் நிரப்பும் ஜாடி ஒன்றும் இருந்தது துட்டன் காமனின் தங்கத்தாலான காலணி அங்கே வைக்கப்பட்டிருந்தது அது தவிர அவரது கால் விரல்கள் ஒவ்வொன்றின் மீதும் தங்கத்தாலான அச்சுக்கள் பொருத்தப்பட்டிருந்தன இவை தவிர ஓவியங்கள் கலைப்பொருட்கள் நகைகள் ஆயுதங்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டன கல்லறையில் ஆயுதங்களில் அலங்கார வேலைப்பாடுகள் அமைந்த இரண்டு கத்திகள் இருந்தன அவை துட்டன் காமனின் சவப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு கத்தி தனித்துவமாக தெரிந்தது முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளமாக இருந்த அந்த கத்தி நிக்கல் கோபால்ட் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டிருந்தது வெண்கல்லின் துண்டிலிருந்து அந்த கத்தி செய்யப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்தார்கள் இதை நிரூபிக்கும் மதமாக வானத்திலிருந்து உலோகம் வந்தது என்று எகிப்தியர்களின் பண்டைய நூல் ஒன்றில் குறிப்பும் காணப்படுகிறது இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் துட்டன் காமனின் வெண்கல் கத்தி துருப்பிடிக்கவே இல்லை அப்போதைய உலகத்தை மார்க்கும் தொழில்நுட்பத்தில் எகிப்தியர்கள் சிறங்கு விளங்கியதை இந்த கத்தி உறுதி செய்கிறது துட்டன் காமனின் கல்லறையில் எடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் பலவும் கெய்ரோ நகர அருங்காட்சியத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன எவ்வளவு அருமையான விஷயங்களை இந்த மக்களுக்கு கண்டுபிடித்தார்கிறார் ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவும் உங்களுக்காக நாங்கள் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் உங்கள் நண்பர்கள் சரி மேலதிக ஒரு தகவல்களையும் சொல்கிறோம் உங்களுக்கு ஏழு எண்கள் பிடிக்கும் என்றால் இறுதியாக ஒரு தகவல் அதனால் நிரூபிக்கப்படாத தகவல் எகிப்தியர்களுக்கும் ஏழியன்களுக்கும் தொடர்பு இருந்தது கிரகத்திலிருந்து எகிப்துக்கு வந்த ஏழியன்களே அரசர் காமனுக்கு அந்த கத்தியை பரிசாக வழங்கினார்கள் என்று இன்று அளவும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த துட்டன் காமனின் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நாங்கள் விடைபெறுகிறோம் நான் உங்கள் நண்பன்